அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, ஒரு நோம்பு முடிஞ்சிருச்சு. நேற்று வந்து ரொம்ப லேட்டாகி 12 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு 8:30 மணிக்கெலாம் திராவிகை ஆரம்பிச்சுட்டா 9:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், அதுவும் நல்லது தான். சரி, எல்லாரும் ஒழுவோடைக்கிறீங்களா? நான் தான் வீட்லேயே ஒழிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், நாங்களும் ஒழிச்சுட்டு வந்துட்டோம் வீட்லேயே. சரி, அப்போ வாங்க தொழுவி ஆரம்பம். மணி 8:00 ஆச்சு. பேசுறது போதும், நாளைக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணுமாம்மா, எல்லாரும் ஜமாத் வைக்கணும். எல்லாரும் சஃப்ல நேரா நில்லுங்க, இடைவெளி இல்லாம. சரி, துணிவு நடக்க போது தயவு செய்து இடையிடையில யாரும் பேசாதீங்க. ரெண்டுக்கா துணிவி சலாம் கொடுத்த உடனே பேச ஆரம்பிக்குதுவோ, அந்த மாதிரி தயவு செய்து யாரும் பேசாதீங்க. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. சரி சரி, ஜமாத் வாங்கிடுவோம். அல்லாஹு அக்பர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. என்ன விஷயம், இங்கே நிக்கிறா? திராவிட தொழுவ போகலையா பள்ளிக்கு? பார்த்தா எப்படி தெரியுது, பள்ளிக்கு போக தான் ரெடி ஆகிக்கிட்டிருக்கிறேன். அப்ப சீக்கிரம் போ, ஜமாத் வச்சிருவா. அங்க 9 மணிக்கு தான் ஆரம்பம் தொழுவேன். இங்க பொம்பளைகளுக்கு திராவிகை எத்தனை மணிக்கு முடியும்? அம்மா சொல்லிட்டு போலாம், 8:30 தொழுவ வச்சிருவா, 9:00 வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போலாம். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். சரி, நானும் சொல்லிட்டு வந்துடுறேன், பத்திரமா இரு. சரி, போயிட்டு வா. எனக்கு நான் நோம்பு திறந்தவொன்னா போய் தூங்கிட்டேன், சரியான தலைவலி. இப்பதான் எந்திரிச்சு வர்றேன். சரி போய் இசா தொழுவு குரான் வச்சு போது. எங்க தலையில துணிய காணோம்? தலையில துணியை எடுத்து போடு. சரி. பெரியம்மா, உனக்கு ஜூஸ் வாட வேணுமா? எனக்கு வேணாம்மா, வயிறு ஃபுல்லாக்குது. எனக்கு தலைவலினால நான் ஒழுங்காக சாப்பிடல தெரியுமா? இப்பதான் எனக்கு பசி வந்துச்சு, நான் சாப்பிட போறேன். கண்ணாடம்மா சாப்பிடுமா? உன்னை யாரு சாப்பிட வேணாம்னு சொன்னது? சாப்பிட்டுட்டு தொழுவி நிறைவேற்றிருங்க, சரியா? சரி சரி. வந்துட்டியா ஐசாமா? தொழுவ முடிஞ்சிருச்சா? ஆமாம்மா, 8:30 மணிக்கு தொழுவ வச்சு 9:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க முஸ்பிரா? அவன் ரூமுக்கு போயிட்டான். ஏன் காசிஃபா, நீ தொழுவ வரல? சரியான தலைவலிம்மா. அப்பா என்ன தலைவலி? அம்மா, காசிஃபோட பாப்பாவும் சுலைமானும் வந்தாங்களா? இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தொழுவ போனச்சு வரலாம். சரி காசிஃபா, சொல்லிவிட்டேன், நாளைக்கெல்லாம் நீ தொழுவ வந்துருங்க, சரியா? சரிம்மா, நான் தொழுவெல்லாம் வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் தலைவலின்னு சொல்லி இருந்துட்டேன். அம்மா, நீ எதுவும் சாப்பிட்றியா? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் வேணாம். சகருக்குள்ள வேலை முடிச்சிட்டியம்மா? ஆ, எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா, கொஞ்சம் நேரம் ஓட போகிறேன். சரி சரி. காசிஃபா நீனு போ. பெரியம்மா தூங்கிருச்சு. சரி சுலைமா, அதுக்குள்ளே வந்துட்டா, இப்பதானே தொழுவ போனா. நீ இன்னும் தூங்கலையா பெரியம்மா? நான் எங்க தூங்க, நான் திக்கிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மணிய பாரு, 10:30 மணி ஆச்சு. நான் போனது 9:30 மணிக்கு தொழுவ. சரி சரி, நல்லது. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. சரி ஓகே. என்னாச்சு, தூங்கலையா? உட்காந்திக்கிறாப்புல தெரியுது. எல்லாம் உங்களுக்கு
அப்புறம் சொல்லு, வேற என்ன செய்தி? நேற்று நீங்க கத்துன கத்துல இன்னைக்கு மாமி 8:30 மணிக்கு தொழுவ வைக்க சொல்லி 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா, வேற என்ன? 12 மணி வரை அங்கே இருந்தா மாதிரி வேலை இல்ல. என்ன இது முஸ்கிரா? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு, ஆனா உனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி நான் தரல. நான் முடிவு பண்ணினேன் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரணுன்ட்டு. அது ஃபர்ஸ்ட் நோமானுக்கு தரணும்னு முடிவு பண்ணினேன். இந்தா வச்சுக்க. என்ன இருக்குது இதுக்குள்ள? அது இப்போலாம் நீ பார்க்க கூடாது, நாளைக்கு தான் நீ பார்க்கணும். சரி, இந்த அப்படி. நாளைக்கு தான் நீ ஓபன் பண்ணணும். அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? சரி, என்ன நாளைக்கு தான் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த போர்வியை எடு. கரெக்டா மணி 3:50 ஆச்சு. சீக்கிரமா, இன்னைக்கு சகர சாப்பாடு, ராத்தா வீட்டு சாப்பாடு. ஏம்மா இன்னைக்கு நீ ஆக்கலையா? நான் ராத்தம் வீட்டுக்கு போனேன்ல, ராத்தம்மா சோறு தந்துருச்சு. நம்ம 2 பேர் தானே, அதை வச்சு சகர செஞ்சிடணும்னு சும்மா இருந்துட்டேன். எதுவும் நான் பண்ணல. சரிம்மா.